ஹலோ, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாருக்கும் வணக்கம். இப்போது இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் என்று சொன்னால், நாட்டுக்கோழி வளர்ப்பில் நஷ்டத்தை தவிர்க்க 4 வழிமுறைகள் என்ன அப்படிங்கிற விவரத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நிறைய பேர் நாட்டுக்கோழி வளர்ப்பில் நிறைய நஷ்டத்தை வந்து அனுபவிச்சிருக்காங்க. அந்த நஷ்டம் எதனால் ஏற்படுது, அதை தவிர்க்கறதுக்கு என்னென்ன வழிமுறைகளை நாம் பின்பற்றினால் நம் பண்ணையில் வெற்றி பெறலாம் என்பது குறித்து தான் நம்ம இந்த இதில் பார்க்க போகிறோம். அதாவது, விவசாய துணை தொழில்களில் இன்றைக்கு கால்நடை வளர்ப்பு நல்ல லாபம் தரும் தொழிலாக மாறி வருகிறது. அதிலும் குறிப்பாக வந்து நாட்டுக்கோழி வளர்ப்பு பிரபலமடைந்து வருகிறது. விவசாயிகள் மட்டுமல்லாமல் அனைத்து தரப்பினரும் நாட்டுக்கோழி வளர்ப்பில் ஆர்வம் காட்டுகின்றனர். முறையாக கவனித்தால் குறைந்த செலவில் நல்ல லாபம் ஈட்டக்கூடிய தொழிலாக நாட்டுக்கோழி வளர்ப்பு இருக்கிறது. அதே நேரம் ஆர்வமாக நாட்டுக்கோழி வளர்ப்பில் ஈடுபட்ட பலர் இது சரிப்படாது என பண்ணையை இழுத்து மூடிவிட்டு ஓடிவிடுகிறார்கள். ஒரு பக்கம் லாபம் எடுக்கும் நபர்கள், மறுபக்கம் நஷ்டத்தை சந்திக்கும் நபர்கள். எதனால் நிகழ்கிறது இந்த முரண்பாடு? நாட்டுக்கோழி வளர்ப்பில் நஷ்டத்தை தவிர்க்கும் வழிகள் என்ன என்பது தொடர்பாக திண்டுக்கல் தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக ஆராய்ச்சி மையத்தின் தலைவர் மற்றும் பேராசிரியர் டாக்டர் சிவசீவலன் சில ஆலோசனைகளை சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், நாட்டுக்கோழி வளர்ப்பில் ஈடுபடுறவங்க முதல்ல ஒன்றை தெளிவாக புரிஞ்சுக்கணும். அதாவது, கோழி வளர்க்குறது என்ன பெரிய சூத்திரமாக? கிராமத்தில் தன்னால் அலையிற நாட்டுக்கோழிகளை நாங்கள் சின்ன வயசுலேயே பார்த்துட்டோம்னு நினச்சிக்கிட்டு இதில் இறங்கக்கூடாது. முறையாக பயிற்சி எடுத்துக்கிட்டு அதுக்கு பிறகு நாட்டுக்கோழி வளர்ப்பில் இறங்கணும். இதுக்கான பயிற்சி ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்க தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக ஆராய்ச்சி மையங்களில் இலவசமாக கிடைக்குது. அதில் கலந்துக்கிட்டு பிறகு கோழி வளர்ப்பில் இறங்கணும். நாட்டுக்கோழிகளை பொறுத்தவரை அதை கூண்டில் அடைச்சி வச்சு வளர்த்தா பெருசாக லாபம் கிடைக்காது. அதைகளை மேய்ச்சல் முறையில் வளர்க்கும் போது தான் லாபம் கிடைக்கும். கோழியும் நாட்டுக்கோழிக்கான ஒரிஜினல் குணங்களோடு இருக்கும். நாட்டுக்கோழி வளர்ப்பு அருமையான வருமானம் தரக்கூடிய தொழில்தான், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் அதை நாம் முறையாக செய்யணும். நாட்டுக்கோழி வளர்ப்பில் நஷ்டத்தை தவிர்க்கணும்னா 4 விஷயத்தில் கவனம் இருந்தால் போதும். வளர்ப்புக்காக நாட்டுக்கோழிகளை வாங்கும்போது தரமான ஒரிஜினல் நாட்டுக்கோழிகளை பார்த்து வாங்கணும். ரொம்ப பேர் இந்த இடத்துல தடுமாறுகிறாங்க. முதல் கோணல் முற்றும் கோணல்ங்கிற சொல்கிற மாதிரி இதில் தப்பு நடந்தால் தொடர்ந்து எல்லாமே தவறாகிவிடும். அதனால் தரம் ரகம் பார்த்து வாங்குறதுல கவனமாக இருக்கணும். இது முதல் விஷயம். ரெண்டாவது என்னென்னா, நாட்டுக்கோழிகளுக்கு பெருசாக நோய்கள் தாக்காதனாலும் முறையாக அந்தந்த நேரத்தில் கொடுக்குற தடுப்பு மருந்துகளை கொடுக்கணும். எந்தெந்த நாளில் என்னென்ன தடுப்பூசி போடணுங்கிற பட்டியல் எங்கள் மையங்களில் இருக்குது. அதை முறையாக கண்டுபிடிச்சா நோய் தாக்குதலில் இருந்து கோழிகளை காப்பாற்றலாம். பெரும்பாலான பண்ணைகள் நோய் தடுப்பு முறைகளை முறையாக செய்யாததால தான் கோழிகளோட இறப்பை அதிகமாக நஷ்டத்தை சந்திக்குது. கோழிகளை பொறுத்த வரைக்கும் வருமுன் காப்பம் தான் சிறந்த வழி. அதனால் நோய் வருதோ இல்லையோ அந்தந்த சீசனில் அதுக்கு போட வேண்டிய தடுப்பூசிகளை முறையாக போடணும். மூணாவது, தீவன மேலாண்மை. பொருளாதார ரீதியாக பல நஷ்டத்தை சந்திக்கிறது இதனால தான். என்ன காரணம்னா, நாட்டுக்கோழிகளை பிராய்லர் மாதிரி வளர்க்கக்கூடாது. அதுகளை மேய்ச்சல் முறையில் விட்டுட்டு அதுகளுக்கு தேவையான பாதி தீவனத்தை அதுகளையே தேடிக்கொள்ளும். மீதியை நாம் கொடுத்தா போதும். அதிலேயே மனுஷங்களால் பயன்படுத்த முடியாத கழிவுகளை தான் கோழிகளுக்கு கொடுக்கணும். அழுகிய காய்கறிகள், முட்டை கோஸ், காலிஃப்ளவர் இலைகள்னு கொடுத்தா போதும். பிராய்லர் திரி நாட்டுக்கோழிகளுக்கும் தீவனம் கொடுத்து வளர்த்தா நிச்சயம் நஷ்டம்தான் வரும். நீங்கள் எவ்வளவு விலை அதிகமான சத்தான தீவனம் கொடுத்தாலும் 120 நாள்களில் 1.5 கிலோவில் இருந்து 1.5 கிலோ எடைவரும். இதுதான் அதோட இயல்பு. உங்கள் சத்தான தீவனம் அதிகபட்சம் 100 கிராம் எடையை கூட்டும், அவ்வளோதான். எனவே நாட்டுக்கோழிகளுக்கு விலை அதிகமான தீவனம் கொடுக்கக்கூடாது. கடைகளில் தீவனம் வாங்கி கொடுக்கக்கூடாது. கடைகளில் தீவனம் வாங்கும்போது கிலோ 25 ரூபாய் வரைக்கும் ஆகிடும். அதனால் தீவனத்தை நாமளே தயாரித்து தான் கொடுக்கணும். 50% மக்காச்சோளம், 40% தவிட, 8% புண்ணாக்கு அல்லது கருவாடு அல்லது சோயா, இவற்றில் ஏதாவது ஒன்று, 2% தாது உப்பு கலவை, 1% உப்பு, இவற்றை ஒன்றாக போட்டு அரைத்தால் தீவனம் தயார். ஆனால் அதிலும் சில முறைகளை கடைபிடிக்கணும். விலை மலிவான தரம் குறைஞ்ச தானியங்களை தான் வாங்கி பயன்படுத்தணும். முதன்மை மக்காச்சோளம் வாங்கினா தரமானதை வாங்கக்கூடாது. உடைஞ்சு போன தரம் குறைஞ்ச மக்காச்சோளத்தையும் வாங்கணும். நாம் தயாரிக்கிற தீவனம் கிலோ 10 ரூபாயே தாண்டக்கூடாது. அப்போ தான் லாபகரமானதாக இருக்கும்.
நாலாவது தீவனம் கொடுக்குற முறை. தீவனம் வச்சா காலி பண்ணிக்கிட்டே இருக்கும், தட்டு காலியாக இருக்கேன்னு நாமளும் கொட்டிக்கிட்டே இருக்கக்கூடாது. ஒரு வாரம் இதோட ஒரு கோழிக்கு 10 கிராம் தீவனம் கொடுத்தா போதும். இதே ஒவ்வொரு வாரமும் 10 கிராம் கூட்டிக்கிட்டே போகணும். உதாரணமாக முதல் வாரம் 10 கிராம் கொடுத்தா 4வது வாரம் 40 கிராம் கொடுக்கணும். இந்த தீவனத்தையும் ஒரு நாளைக்கு 3 வேளையாக பிரித்து கொடுக்கணும். இந்த தீவனம் போதாது தான், மீதி ஏற்கனவே சொன்ன மாதிரி மார்க்கெட்டில் வேஸ்ட் மூலமாக சரிகட்டலாம். மேய்ச்சல் முறையில் விடும்போது அதுவே மீதி உணவை தேடிக்கும். நாட்டுக்கோழி வளர்ப்பில் ஈடுபடுறவங்க அசோலா வளர்ப்பை கட்டாயம் செய்யணும். இது மூலமாகவும் தீவன செலவை குறைக்கலாம். ஆக இந்த 4 விஷயத்திலும் கவனமாக இருந்துட்டால் போதும். நாட்டுக்கோழி வளர்ப்பு லாபகரமானது இருக்குங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை என்று சொல்கிறார் கால்நடை ஆராய்ச்சி மருத்துவர். அதுக்கப்புறம் என்னவென்று கேட்டால், எந்த சீசனில் என்னென்ன மருந்து கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால், குஞ்சுகளிலிருந்து வளர்க்கும் போது குஞ்சு பொறுத்ததுலேருந்து 7 முதல் 9 நாட்களுக்குள் ஆர்டிவிஎஃப் என்ற ஒரு சொட்டு மருந்தை கொடுக்க வேண்டும். இதை கணக்கில் அல்லது மூக்கில் ஒரு குஞ்சுக்கு 1 சொட்டு வீதம் ஊற்ற வேண்டும். 27 முதல் 29 நாட்களுக்குள் லெசோட்டா என்ற சொட்டு மருந்தை இதே முறையில் ஊற்ற வேண்டும். 58 முதல் 60 நாட்களில் ஆர்டிவிகே என்ற ஊசியை இறக்கைகளில் போட வேண்டும். இந்த அனைத்து மருந்துகளின் சனிக்கிழமை தூரம் அரசு கால்நடை மருத்துவமனைகளில் இலவசமாக போட்டுக்கொள்ளலாம். அதனால் அனைவரும் ஒரு நாட்டுக்கோழியை பின்பற்றக்கூடிய இந்த வழிமுறைகளை தொடர்ந்து பின்பற்றினால் நிச்சயம் நீங்களும் உங்கள் பணியில் வெற்றி பெறலாம். எங்களுடைய வாழ்த்துக்கள். தொடர்ந்து எங்கள் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.